கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அரசு ஈரோடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இதோட பழைய பெயர் ஐஆர்டி பெருந்துரை மெடிக்கல் காலேஜ் இந்த காலேஜ் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் அலாங் வித் இட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அதே சமயம் ஐஆர்டி கோட்டாங்கிற ஸ்பெஷல் கோட்டா பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடந்த ரொம்ப நாளாவே வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டிருந்தாங்க ஸோ இது கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷனா உங்களுக்கு இப்போ நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஐஎம் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ் நான் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் லெட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை டீடைல்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் விஷுவலைஸ் பண்ணி காட்டுற உங்களுக்கு இமேஜஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுதான் காலேஜோட என்ட்ரன்ஸ் நீங்கள் வந்து ரோட்டில் இறங்கிறதுக்கப்புறம் இதுதான் தெரியும் ஸோ இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா ரைட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும் லெஃப்ட் சைடில் காலேஜ் இருக்கும் ஸோ இதுதான் காலேஜோட என்ட்ரன்ஸ் இங்கே எழுதி இருக்க பாருங்க அரசு ஈரோடு மருத்துவக் கல்லூரின்னு ஸோ இந்த என்ட்ரன்ஸ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸோ இதுதான் இந்த என்ட்ரன்ஸோட பிக்சர் ஸோ இந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் யூ வில் சி திஸ் உங்களுக்கு வேற வேற ஆங்கில காமிச்சிருக்கேன் உள்ளே போனோன்னே ஒவ்வொரு கிளாஸ் ஹால்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகே கவர்மெண்ட் ஈரோட் மெடிக்கல் காலேஜ் பற்றி டீடெயில் டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஸ்டார்டிங் ஆஃப் இது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதோட பழைய பெயர் ஐஆர்டி பெருந்துரை மெடிக்கல் காலேஜாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறது கேட்டகரி என்ன கேட்டகரியில் இருக்குது அக்கார்டிங் டு டூ தௌசண்ட் நைன்டீன் ப்ராஸ்பெக்டஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் காலேஜ் இஸ் பிளேஸ்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் செகண்ட் வந்து செமி கவர்மெண்ட் தேர்ட் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்னு ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருந்தது டூ தௌசண்ட் எயிட்டீனோட எண்டில் வந்து ஆல்ரெடி இந்த வருஷம் இத்தனை வருஷமா வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் ஐஆர்டின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ டூ தௌசண்ட் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருந்ததுனால அவங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஃபுல்லாக ஒப்படைச்சிட்டாங்க ஸோ அப்படி ஒப்படைச்சதப்ப டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து இந்த லிஸ்ட் கூட இந்த காலேஜ் இன்குலூட் பண்ணியிருந்தாங்க பட் இந்த கொரோனா பீரியடில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர்டேக்கன் பை கவர்மெண்ட் ஸோ வந்து கவர்மெண்ட்டாக மாற்றி சொல்லி பேர் மாற்றிட்டாங்க ஐஆர்டி பெருந்துரை மெடிக்கல் காலேஜ்னு டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்தது நான் அட்மிஷன் வாங்குறப்ப ஸோ ஆஃப்டர் தட் இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்து கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அட் பெருந்துரைனு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ லெட் சி இதை பற்றி நான் சொன்னதான் தெரியும் ப்ராஸ்பெக்டர்ஸ் வந்தோன்னு உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ டாக்கிங் அபவுட் இட்ஸ் கேட்டகரி இதுதான் கம்ப்ளீட் டீடெயில்ஸ் டாக்கிங் அபவுட் இட் சீட்ஸ் டோட்டலாக இந்த காலேஜில் ஹண்ட்ரட் சீட்ஸ் இருக்குது ஆஸ் யூஷுவல் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் ஆல் இண்டியா கோட்டாக் போயிடும் ஸோ ஹண்ட்ரட்ல ஃபிஃப்டீன் பர்சென்ட்டு ஃபிஃப்டின் சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடுது டோட்டலி ரிமைனிங் நமக்கு எயிட்டி ஃபைவ் சீட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்கு இந்த நேரத்தில் தான் ஒரு ஸ்பெஷல் கோட்டா இருக்குது கால்டு ஐஆர்டி கோட்டா இது ஒரு ஸ்பெஷல் கோட்டா இது யாருக்குன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்றவங்களோட பசங்களுக்கு அவங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் கோட்டாவா இருக்கு இதை பத்தின டீடைல்ஸ் செகண்ட் பார்ட் ஆஃப் இதிலே வந்துடும் அப்புறம் சொல்றேன் சோ இந்த தேர்ட்டி சீட்ஸ் வந்து ஐஆர்டி ஸ்பெஷல் கோட்டாக்காக அவங்க வந்து அலாட் பண்ணிருக்காங்க ஸோ எயிட்டி ஃபைவ்ல தேர்ட்டி போக மிச்சம் பிப்டி ஃபைவ் சீட்ஸ் தான் கவர்மெண்ட் மற்ற ஸ்டேட் ஸ்டேட் நார்மல் ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து ஃபில் ஆகும் நார்மலாக இருக்க கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க கிளியர் திஸ் ஆல் அபவுட் த டோட்டல் சீட்ஸ் நான் ஐஆர்டி கோட்டை பற்றி அடுத்த நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே த நெக்ஸ்ட் டாக்கிங் அபவுட் இட்ஸ் டியூஷன் ஃபீ இதுதான் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு பெரிய விஷயம் டியூஷன் ஃபீ வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் மடிக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங்காக இருந்தப்ப தேவ் கலெக்டர் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக் இந்த த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக் டூ தௌசண்ட் நைட்னில் செமி கவர்மெண்ட்டாக மாறினதுக்கப்புறமும் இதையே கண்டிப்பூ பண்ணாங்க இதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஸோ நான் இப்போ கவர்மெண்ட் ஈரோட் மெடிக்கல் காலேஜாக சேஞ்ச் பண்ணி மாற்றிருக்காங்க இதோடய ஃப்ரீ நியூ ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு டூ தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இருக்க ப்ராஸ்பெக்டஸ் வந்தால் தான் நம்மளால் ஃபைனலைஸ் பண்ண முடியும் தெரிஞ்சிக்க முடியும் இது மறைக்கும் எந்த அப்டேட்ஸும் கிடையாது நியூ அப்டேட் எதுவும் பண்ணல வந்த உடனே அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் எங்களுக்கு இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபீ வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக் டியூஷன் ஃபீ மட்டும் தான் டியூஷன் ஃபீனா நம்ம வந்து இப்போ இது காலேஜ் போனோன்னே சேர்கிறவனே மெயினாக கட்டுற ஃபீ ஹாஸ்டலு புக்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் இதுக்கு மட்டும் கட்டுற காலேஜ் நம்ம படிக்கிறதுக்கு மட்டும் கட்டுற ஃபீ வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் லேக் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் பிளஸ் ஹாஸ்டலுக்கு வந்து எயிட்டி ஒன் தௌசண்ட் கலெக்ட் பண்றாங்க லாஸ்ட் இயர் வரைக்கும் பட் இப்போ ஃபுல்லி அண்டர்டேகன் பை கவர்மெண்ட்டுங்கிறப்ப நியூ ஃபீ ஸ்ட்ரக்சர் வரப்போகுது ஸோ வந்து ஃபீ வந்து கம்மியாக இருக்கும் ரொம்ப கம்மியாகிடும் ஸோ அதை பற்றி நான் டீடைலாக அப்புறம் சொல்கிறேன் ஸோ ஆஃப்டர் தட் புக்ஸ் புக்ஸ் வந்து நாமளே தான் வாங்கிக்கணும் ஸோ புக்ஸ் ஃபீ வந்து இதில் இன்க்ளூட் ஆகாது ஸோ அதை தான் எக்ஸ்பென்சஸ் போக இன்னும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ டோட்டலி நமக்கு ஃபோர் லேக்ஸ் வந்து டியூஷன் ஃபீ பக்கம் ரிலேட்டடாக வர மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஹாஸ்டலுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு டியூஷன் ஃபீ பார்த்திங்கன்னா க்ளியர் ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காலேஜ்க்கு நெக்ஸ்ட் டாக்கிங் அபவுட் இட்ஸ் கட் ஆஃப் இது இதுதான் வெரி வெரி இம்பார்டன்ட் டூ தௌசண்ட் நைன்டீன்கான கட் ஆஃப் டீடெயில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இதை வச்சு ஐஆர்டி கோட்டா நான் செப்பரேட் பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ வாங்க நவ் டாக்கிங் அபவுட்ஸ் த கட் ஆஃப் டீடெயில் ஃபார் த கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல் கோட்டா அந்த ஃபிஃப்டி ஃபைவ் சீட்ஸ் இருக்குல்ல அந்த ஃபிஃப்டி ஃபைவ் சீட்ஸ்க்கான டூ தௌசண்ட் நைன்டீனில் கேட்டகரி வைஸ் மார்க் அண்டு ஸ்டேட் ரேங்க் சொல்கிறேன் கம்யூனிட்டி ரேங்க் நான் சொல்லல ஸ்டேட் ரேங்க் சொல்ல போகிறேன் நல்லா கேட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி ரேங்க்க்கான ஸ்டேட் அந்த நீட் கட் ஆஃப் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் பார்க்காதவங்க பாருங்க ஓகே கம்மிங் பேக் வாட் ஆர் த கேட்டகரி அண்ட் அந்த மார்க்ஸ் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓசி கேட்டகரிக்கு மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி நைனில் டூ தௌசண்ட் நைன்டீனில் முடிஞ்சது ஸ்டேட் ரேங்க் வந்து டூ தௌசண்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் பிசிக்கு ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி நைன் ரேங்க்கில் முடிஞ்சது அண்ட் தென் பிசிஎம்ல ஃபோர் ஃபார்ட்டி ஒன் மார்க்ஸ்க்கு முடிஞ்சது த்ரீ ஃபோர் த்ரீ தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் ரேங்கு ஸ்டேட் ரேங்க் எம்பிசிக்கு ஃபோர் டுவெண்ட்டி நைன் மார்க்ஸ் ஸ்டேட் ரேங்க் ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி சிக்ஸ் அண்ட் எஸ்சிக்கு டூ எயிட்டி செவன் மார்க்ஸ் அந்த ஸ்டேட் ரேங்க் இஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி அண்ட் எஸ்டிக்கு டூ ஃபிஃப்டி எயிட் மார்க்ஸ் செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டேட் ரேங்க் ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் எப்படி முடிஞ்சதுன்னு ஸோ ஃபைவ் நாட் எய்ட்டுங்கிறது ஸ்டார்டிங் ரேங்காக இருந்தது ஓசிக்கு ஸோ அண்ட் தென் அட் லாஸ்ட் வந்து ஃபோர் சிக்ஸ்டி நினைக்கு ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஸ்டார்டிங் ரேங்க் இருக்கு எண்டிங் ரேங்க் இருக்குது திஸ் ரிசல்ட்ஸ் இஸ் அட் த எண்ட் ஆஃப் ரவுண்ட் டூ ரவுண்ட் டூ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரேங்க் இருந்தது இந்த மார்க்ஸ் இருந்தது ரவுண்ட் ஒன்னுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே மேலே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் டவுன்லேயே உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கலன்னா பண்ணா நீங்க கவலைப்படாதீங்க செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைச்சிடும் லாஸ்ட் இயர் தேர்ட் ரவுண்ட் வந்து கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட்காக நடக்கல செல் பைனான்சிக்காக தான் நடந்தது செமி கவர்மெண்ட் மாப்பவுண்டுங்கிறது எல்லாமே ஸோ வந்து இந்த வருஷம் எப்படி இருக்க போதுங்க தெரியல ஆன்லைனா இல்லை ஆஃப்லைனா எதுவுமே ஐடியா கிடையாது ஃபார் ரவுண்டுக்கான ரிசல்ட் இது கிடையாது அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் ரவுண்ட் ஃபைனலைஸ்டு பண்ண கட் ஆஃப் தான் உங்ககிட்ட இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் கோட்டாக்கு நவ் விர் மூவிங் நவ் ஐஆர்டி கோட்டா டூ தௌசண்ட் நைன்டீனில் கட் ஆஃப் டீடைல்ஸ் பற்றி நான் சொல்றேன் அது சொல்றதுக்கு முன்னாடி ஐஆர்டி கோட்டானா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ட்ரான்ஸ்போர்ட்டில் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் தமிழ்நாடுல ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸோட பசங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் ஐஆர்டிஏன் ரன் பண்ணிட்டு இருந்தனால அவங்களுக்கு கோட்டா வச்சுருந்தாங்க தேர்ட்டி சீட்ஸ்னு ஸோ வென் தேவ் ஹேண்டில் ஓவர் டு த கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சதுக்கப்புறமும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஐஆர்டி நாங்கள் இத்தனை வருஷம் ரன் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து அவங்களுக்காக எங்களுக்காக கண்டிப்பாக வந்து ஒர்க்கர்ஸ்க்காக அவங்க அவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் ஒர்க் ஜாயின் பண்ணுறப்ப ஸோ அப்படி அவங்க டொனேட் பண்ண அமௌண்ட்டில் தான் வந்து காலேஜ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க மெயின்டெயின் இருந்தாங்க ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணதுனால ஆஸ் அ கிரெடிட் நம்ம கொடுக்குற மாதிரி அவங்க பசங்களுக்கு ஸ்டில் நம்ம கோட்டா வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தேர்ட்டி சீட்ஸ் வந்து என்னதான் கவர்மெண்ட் கிட்டே போயிருந்தாலும் தேர்ட்டி சீட்ஸ் வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் தராங்க ஸோ அந்த ரிசர்வேஷன் பேர் தான் ஐஆர்டி ஸ்பெஷல் கோர்ட் இப்போ ஐஆர்டி கோட்டாக்கான கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் இருக்குது அதை நான் ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஐஆர்டி கோட்டாக்காக தனியாக நம்ம அப்ளை பண்ணணும் ஐஆர்டி கோட்டாக்கு எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க அவங்களுக்கு தனி இருக்குது அது செப்பரேட்டாக அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க அவங்க அவங்க ஆஃபீஸ்க்கு போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணதுக்கப்புறமா தே வில் ப்ரிப்பேர் ஐயா ரேக் லிஸ்ட் நமக்கு வந்து ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட் ப்ரோ பண்ணுவாங்க ஸோ அதிலேயே நமக்கு தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்னென்ன ரேங்க் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் ரெடி ஆகும் இந்த ரேங்க் லிஸ்ட்குள்ளே அவங்க வந்து கூப்பிடுவாங்க தனியாக வந்து லாஸ்ட் இயர் வந்து எப்போ கூப்பிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் நடுவில் கூப்பிட்டாங்க எவ்ரி இயர் வந்து செகண்ட் ரவுண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஐஆர்டி கோட்டாக்காக கவுன்சிலிங் வைப்பாங்க பட் அன்லக்கிலி லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கும் நடுவில் கேட்டாங்க ஸோ அப்படி கூப்பிட்டு நம்ம வந்து ரேங்க் வைஸ் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வருவாங்க ஆஸ் யூஷுவல் நமக்கு என்ன கேட்டகரி ரிசர்வேஷன் இருக்கோ அதுவும் இங்கே அப்ளை ஆகும் ஓசிக்கு தேர்ட்டி ஒன் பர்சன்ட் பிசிக்கு ஸோ ஒவ்வொரு பர்சன்டேஜ் கேத்த மாதிரி இங்கே நமக்கு பிரிப்பாங்க அப்படி பார்க்குற வகையில் லாஸ்ட் இயர் ஓசிக்கு ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ மார்க்ஸில் முடிஞ்சது தேர்ட்டி த்ரீங்கிறது அந்த ரேங்க் நான் சொன்ன ஐஆர்டி கோட்டாக்காக தனி ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பர் பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த ரேங்க்கில் வந்தது வந்து தேர்ட்டி த்ரீ அந்த ரேங்க் வந்து தனியாக இருக்கும் எல்லாமே அவங்களுக்கு செப்பரேட் இவங்க கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஐஆர்டி கோட்டாக்கும் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஓசிக்கு ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ மார்க்ஸில் முடிஞ்சது தேர்ட்டி த்ரீ ஐஆர்டி கோட்டா ரேங்க் அண்ட் பிசிக்கு ஃபோர் தேர்ட்டி நைன் மார்க்ஸ் ஃபார்ட்டி ஃபிஃப்த் ரேங்கு பிசிஎம்க்கு ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ மார்க்ஸ் ஃபிஃப்டி நைன்த் ரேங்கு எம்பிசிக்கு ஃபோர் நாட் ஒன் மார்க்ஸ் செவன்ட்டி செகண்ட் ரேங்க்கு எஸ்சிக்கு த்ரீ தேர்ட்டி எயிட் மார்க்ஸ் அண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்த் ரேங்க்கு எஸ்சிக்கு டூ எயிட்டி ஒன் மார்க்ஸ் அண்ட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ரேங்க் முடிஞ்சது அட் லாஸ்ட் எஸ்டிக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபிஃப்த் ரேங்க்க்கு ஐஆர்டி கோட்டா சீட்ஸில் முடிஞ்சிருக்கு கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்க போதுங்கிற தெரியல ப்ராஸ்பெக்டஸில் தான் வீ கேன் நோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ டீடெயில் தான் இதை கையார்டி கோட்டை பற்றி அவங்க எப்போ கூப்பிடுவாங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும் எந்த கேட்டகரியில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் செமி கவர்மெண்ட்டில் இருக்க போதா பியூர் கவர்மெண்ட்டில் இருக்க போகிறாங்கிறது டீட்டெயில்ஸ் தான் நமக்கு இந்த வருஷம் ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது வரைக்கும் வரல ஸோ ஐ ஹோப் இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இந்த ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன எந்த மாதிரி கோட்டா சீட்ஸ் ஃபில் பண்றாங்க யார் யார்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டாக்கிங் அபட் இட்ஸ் நான் பர்சனலி சொல்கிறேன் நான் இங்கே படிச்சுட்டு இருக்கனால என்னோட பர்சனல் ரிவ்யூ அது நான் இப்போ நான் நாங்கள் படிக்கிறதுனால இதை பெருமையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நிஜமாலுமே இஃப் யூ சீ திஸ் கவுன்சிலிங்கில் எடுத்த உடனே நமக்கு கவர்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் ஃபில் பண்ணுவாங்க செமி கவர்மெண்ட்டில் பிகாஸ் ஒன் லேக் ஃபீ இருக்கனால நமக்கு வந்து யூஷுவலாக இஎஸ்ஐசி ப்ரிஃபர் பண்ணுவாங்க அது முடிஞ்ச உடனே நமக்கு ஐஆர்டி தான் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபில் பண்ணுவாங்க ஸோ வந்து ராஜமூத்தியா இருக்கு ஐஆர்டி இருக்குது செமி கவர்மெண்ட்டில் பட் யூஷுவலாக எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது ஐஆர்டி பெருந்தரை மெடிக்கல் காலேஜ் தான் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் குவாலிட்டி கம்பேரிட்டிவ்லி நான் சொல்கிறேன் நினஞ்ச டீச்சிங்கும் நல்லா இருக்குது எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கரெக்டாக இருக்குது ஸோ ஆல் தோ இந்த வருஷம் நமக்கு இன்னொரு ஆட் ஆன் அட்வான்டேஜாக கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிக்கிறதுனால கம்ப்ளீட்லி எல்லாமே ஃப்ரீ தான் இப்போ கவர்மெண்ட் ஒரு ஜிஹெச் நீங்கள் போனீங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு மெடிசனல் கேர் இருக்குமோ உங்களுக்கு எவ்வளோ ஃபீ ஃப்ரீயாக இருக்குமோ மாதிரி தான் இங்கேயும் எல்லா காஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ முன்னாடி வந்து பேமெண்ட்டாக இருந்தது ப்ரைவேட்டில் இருந்தப்போ நமக்கு வந்து பே பண்ணி போகிற இருந்தது இப்போ வந்து கம்ப்ளீட்லி எல்லாமே ஃப்ரீ பண்ணிவிட்டாங்க ஹாஸ்பிட்டல் வந்து டெவலப்மெண்ட் டே பை டே ஒவ்வொரு டெவலப்மெண்ட் பண்ணி பண்ணி இப்போ அல்மோஸ்ட் ஒரு சூப்பர் காலேஜுக்கு கூட எடுத்துட்டு வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு அப்டேட் இருக்கு என்னன்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பீடியாட்ரிக்ஸ் வார்ட் பீடியாட்ரிக்ஸ் வார்ட்ன்னு என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க பாத்தீங்களா ஸோ பிறந்த குழந்தைங்க ஸோ நியூ பார்ன் ஸோ நியூ பார்்கான கேர் இருக்கும் நியூ பார்ன்லேருந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் மடிக்கும் அவங்களுக்கான கேர் வந்து பீடியாட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க இந்த செகண்ட் பில்டிங் வந்து ஓஜி ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜின்னு சொல்லுவாங்க ஸோ பிரசவ வார்டு பிரசவ மதர் கேர் ஸோ மதர் அவங்க பிரசவம் இருக்காங்கல்ல ஸோ அந்த பிரசவத்துக்காகன்னு சொல்லிட்டு ஒரு தனி கேர் ஒரு பெரிய வார்டு வருது ஸோ அந்த தென் கேஷுவாலிட்டி ஆக்சிடென்டல் எமர்ஜென்சிக்காக ஒரு பெரிய ஒரு அருகேகின் பில்டிங் வர போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணு பில்டிங் வந்து வந்துட்டு இருக்கு நியூ டெக்னாலஜிஸ் ஸோ எல்லா லேப்ஸ் எல்லாமே புதுசு புதுசாக எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் வந்துகிட்டே இருக்கு ஸோ இட் இஸ் டெவலப்பிங் அட் எ பேஸ் ரேட் ஒரு நல்ல ரேட்ல வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு ஸோ ஃப்யூச்சர்ல வந்து நிஜமா சொல்ற ஒரு நல்ல ஒரு ஒரு கேர் கண்டிப்பாக கிடைக்கும் ஹெல்த் கேர் லைஃப்ல அதே சமயம் நமக்கு ஒரு காலேஜ் சரி எல்லாமே ப்ராப்பர் டெவலப்மெண்ட்டோட இப்போ நல்லா போய்கிட்டு போய்கிட்டிருக்கேன் ஸோ ஐம் ஹோப்பிங் எனக்கு ஐ ஃபீல் லக்கி டு ஸ்டடி இன் திஸ் காலேஜ் ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக வாங்க ஜாயின் பண்ணுங்க நல்லா நல்லாயிருக்கும் ஐம் எக்ஸ்பெக்டிங் இந்த வருஷம் ஃபீஸ் குறேன்னு சொல்லிட்டு அஃபோர்ஸ் தான் ஒவ்வொன்று கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க பட் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன மாதிரி ப்ராஸ்பெக்டேஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அன்டில் தென் ஐ பை பை ஃப்ரம் சுதர்ஷன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ஐஆர்டி பெருந்துரை மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ்னால் கம்ப்ளீட் டீடெயில்ஸ் நான் உங்ககிட்டப்போ கொடுத்துட்டேன் தேங்க்யூ வா பை